கண்ணு கவனிடா கண்ணா வகுத்தல் எளிய முறை இந்த 102 103 இப்படி எல்லாம் எப்படி மிஸ் எளிய முறையில வகுக்கிறது போட்டி தேர்வுகள் வந்தா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக இப்ப நான் சொல்லி தரேன் கண்ணு கவனி 3 கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கோ 6 9 கத்துக்கிறதுக்காக வேகமா செய்யணும் ஆக்சுவலா ரைட்டா இப்ப இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு இங்க 102டா கண்ணா இங்க என்ன போட்டுக்கோங்க 10னு போட்டுக்கோங்க இங்க என்ன போட்டுக்கணும் 10 இங்க என்னன்னா பெருக்கல் 2 இங்க என்னப்பா பெருக்கல் 2 ஆனா இந்த பெருக்கல் 2ன்றது நீ என்னன்னா மெண்டல் கால்குலேஷனா தான் செய்யணும் இது புரிதலுக்காக இப்ப நான் முதல்ல தொடக்கத்துல நடத்துறேன்றதுக்காக உனக்கு நான் இப்படி போடுறேன் சரியா இப்ப நல்ல கவனி 3 10 30 3 பெருக்கல் 10 30 ஆக்சுவலா டக்குன்னு போட்டுறணும் 3னு போட்டவொடனே 30னு போட்டுறணும் இது என்ன பண்றோம் கழிக்கிறோம் அப்ப 36ல 30 போச்சுனா என்ன நமக்கு 6 சரியாடா கண்ணா அதுக்கு அடுத்து இங்க என்ன பண்ணனும்னா இந்த 9 கீழே இறக்கணும் என்ன பண்ணு இந்த 9 கீழே இறக்கணும் இப்போ இங்க என்னது 69 இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த 3 என்ன பண்ணனும்னா 2ஆல பெருக்கணும் மல்டிப்ளை பண்ணணும் அப்ப 32 என்னது 6 இத மறுபடி என்ன பண்ணனும்னா கழிக்கணும் ஆனா இந்த கழித்தலுக்கு என்ன போட்டுக்கோ ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுக்கோ ஏன் அப்படினா இது என்ன நம்பர் அப்படினா 2ஆல மல்டிப்ளை பண்ண பெருக்குன நம்பரை தான் இங்க எழுதுறோம் புரியுதாடிக்கனே அதுக்காக இந்த மைனஸ்க்கு நான் கொஞ்சம் ரவுண்ட் போட்டுக்கறேன் இப்ப இத என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க கழிங்க 9ல 6 போச்சுனா என்னது 3 மறுபடி என்னது இங்க 6 சரியா 63 இப்ப என்ன பண்ணனும் கழிக்கணும் இந்த வெறும் கழித்தல் போட்டா என்ன அர்த்தம்னா 10ஆல பெருக்கி வர என்ன கழிக்கறோம்னு அர்த்தம் 63னோனே டக்குன்னு சொல்லிரலாமா இப்ப 6 இங்க என்ன போட்டுதாம் 60 அப்படினா என்ன அர்த்தம்னா 6 பெருக்கல் 10 60னு அர்த்தம் ஆனா 6ன் போட்டோ நீ என்ன பண்ணிக்கலாம் ஏனா வேகமா செய்யிறதுக்காக தான இந்த மெத்தட் அதனால 60 அப்படினு போட்டுடு அடுத்து என்ன பண்றோம் இத நம்ம கழிக்கிறோம் இத என்ன பண்றோம்ன்னா கழிக்கிறோம் இப்போ இங்க என்ன ஆகும் கழிக்கும் போது நமக்கு இங்க என்ன வரும் 3 இங்க என்ன வரும் 3 அடுத்து எதை இறக்கணும் நம்ம இந்த 7 இறக்கணும் என்ன பண்ணனும் 7 கீழே இறக்கணும் சரியா இப்போ இங்க மைனஸ் வந்திருக்கா இங்க என்ன வரணும் அப்ப மைனஸ் போட்டு ரவுண்ட் வரணும் இதெல்லாம் ரிமெம்பரன்ஸ்க்காக தான் கத்துக்கிற வரைக்கும் தான் அப்புறம் டக்கு டக்குன்னு வந்துரும் அப்ப மைனஸ் போட்டு ரவுண்ட் போட்டா என்ன அர்த்தம் இந்த நம்பரை 2ஆல பெருக்கணும்னு அர்த்தம் அப்ப 62 12 சரியா அடிக்கணு இப்ப பெருக்கிக்கலாமா பெருக்கி எழுதிட்டோம் 12 னு எழுதிட்டோம் இப்ப 7ல 2 போச்சுனா என்னது 5 3ல 1 போச்சுனா என்னது 2 25 அப்ப அடுத்து என்னது கழித்தல் கழித்தல்னா என்னதே 10ஆல பெருக்குறது அப்ப என்ன அர்த்தம் 25னா 2 பெருக்கல் 10 20 ஆனா சொல்லவேண்டாம் 20ன் டைரக்டா சொல்லிக்கோ சரியா அடிக்கனே இப்ப இங்க எழுதிக்கிறோம் அப்ப இங்க என்ன வரும் 5 மறுபடி இங்க என்ன வரணும் மைனஸ் போட்டு ரவுண்ட் பண்றோம் அப்ப இந்த நம்பரை என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் நீ இறக்கிக்கணும் இறக்கிட்டா என்னது 58 சரியா அடிக்கனே அப்ப 58 அப்படின உடனே இங்க என்ன நம்பர் எழுதிக்கலாம் இல்ல சாரி 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 இங்க என்னது மைனஸ் போட்டு ரவுண்ட் போட்டுக்கறோமா அப்ப என்ன பண்ணோம் 2 2 4 தெரியதா தப்பு பண்ண வந்தேன் திருத்திட்டேன் நான்ன்றது புரியதா புரியலையா உனக்கு இப்ப 8ல 4 போச்சுனா என்னது 4 இங்க என்னது 5 இப்ப மைனஸ் அப்ப என்னது 10ஆல பெருக்குறது அப்ப இங்க என்ன வரும் 5 பெருக்கல் 10 50 சரியா அடிக்கணும் அடுத்து என்னது அப்ப கழிச்சோம்னா 4 கழிச்சோம்னா என்ன வரும் இங்க 4 சரியா அடிக்கணும் ரைட்டா 54 ல இருந்து 50 போச்சுனா 4 இப்ப என்ன பண்ணனும் அப்படினா நல்லா கவனிங்க இங்க புள்ளி வெச்சுக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணனும் புள்ளி வைக்கணும் அதுதான் ஆன்சர் புரிஞ்சிட்டீங்களா 362.5 362.5 சரியா அடிக்கணும் இப்ப இது கரெக்ட்டா அப்படினு நம்ம பார்க்கலாம் கால்குலேட்டர்ல செஞ்சு பார்க்கலாமா இப்ப இங்க பாருங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க 3 6 9 7 8 வகுத்தல் 102 சரியா
ஆன்சர் ரைட்டான் பாரு வந்திருக்குதா 362.5 வந்திருக்குதா இப்ப இதான்டா கண்ணா ஆன்சர் சரியா இப்ப அடுத்த கணக்க நம்ம செஞ்சு பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய கணக்கனால சின்னதா எழுதினாதான் செய்ய முடியும் நம்மளால அதனால கொஞ்சம் தொடக்கத்துல இங்க மேல எழுதிக்கிறேன் மிஸ் சரியா இப்ப என்னது 9 8 7 6 5 3 2 1 சரியாடா கண்ணா இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் 10 இங்க என்னது பெருக்கல் 2 இப்ப இங்க போடாம செய்துட்டா பெருக்கல் 2 ஞாபகம் வச்சுக்கோ இங்க என்ன ஏன்னா வேற லாங்குவேஜ் பீப்பிளும் பாக்குறதுனால இப்ப இதை நான் போடுறேன் இது என்னது இன்டு 2 இப்ப ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்ப இங்க 9 என்ன எடுத்துக்கலாம் 9 அப்ப இங்க என்ன வரும் 90 அப்ப என்ன வரும் இங்க கழிச்சா இப்ப என்ன குறி போடணும் இங்க கழித்தல் அப்ப இங்க என்னது 8 அடுத்து என்ன இறக்கணும் நம்ம இந்த 7 கீழ இறக்கணும் அப்ப 7 இங்க என்ன போடணும் அப்ப மைனஸ் போட்டு ரவுண்ட் போட்டுக்கோ இப்படி மைனஸ் போட்டு ரவுண்ட் போட்டா என்னன்னு அர்த்தம் இந்த எண்ணை எதால மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம் 2 ஆல மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம் 9 இஸ் மல்டிப்ளை பை 2 9 2 ஆல பெருக்குறோம்னு அர்த்தம் அப்ப 9 2 என்னது 18 சரியாடி கண்ணு அடுத்து இது என்ன பண்ணணும் இப்ப சப்ட்ராக்ட் பண்றோம் இது என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம் இப்ப சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு இங்க 9 இங்க என்ன கிடைக்குது 6 அப்ப இங்க என்ன பண்ணோம் சப்ட்ராக்ட் வெறும் சப்ட்ராக்ட் வெறும் சப்ட்ராக்ட்னா என்னது 10 ஆல பெருக்குறோம் அப்ப 6 இங்க 6 10 60 இதெல்லாம் தேவையில்லை கண்ணு டைரக்டா உன்னால போட முடியும் அப்ப இங்க என்ன போடணும் 9 அடுத்து என்ன நம்பர் நீ கீழ இறக்கணும் 6 என்ன நம்பர் கீழ இறக்கணும் 6 இங்க என்ன போட்டுக்கணும் மைனஸ் போட்டு ரவுண்ட் பண்ணணும் எதுக்காக அந்த ரவுண்ட் பண்றோம் இந்த 6 எதால பெருக்க போறோம் 2 ஆல பெருக்க போறோம் அப்ப 6 2 என்னதுங்க 12 அடுத்து என்னதுங்க இது என்ன பண்ணணும் கழிக்கணும் 96ல 12 போச்சுனா எவ்வளவு 84 அடுத்து என்னதுங்க கழித்தல் கழித்தல்னு போட்டா என்ன அர்த்தம் நமக்கு இங்க 10 ஆல பெருக்கி கொண்டு வரணும்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன நம்பர் வரும் 8 8 பெருக்கல் 10 80 இப்ப என்ன பண்ணணும் இதுலயே கழிக்கணும் இப்ப 84ல 80 போச்சுனா 4 அடுத்து எந்த எண்ணை இறக்கணும் நீங்க 5 இறக்கணும் சரியாடா கண்ணா இப்ப 5 இப்ப இங்க கழித்தல் வந்திருக்கு அப்ப இங்க கழித்தல் போட்டு என்ன போட்டுக்கணும் ரவுண்ட் போடணும் அப்படினா என்ன அர்த்தம் இந்த 8 2 ஆல பெருக்கணும்னு அர்த்தம் அப்ப 8 2 16 சரியா 8 2 16 மறுபடியும் இத என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும் சரியா இப்ப கழிச்சோம்னா என்ன வரும் 45ல 16 போச்சுனா இங்க 9 இங்க 2 சரியா இதுக்கு அப்புறம் கழித்தல் எளிய முறை இருக்குது அந்த எளிய முறையில செஞ்சீங்கன்னா டக் டக்குன்னு செஞ்சுக்கலாம் 29 இப்ப வெறும் கழித்தலா இந்த இடத்துல அப்ப கழித்தல்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் 10 ஆல பெருக்கணும் 2 பெருக்கல் 10 20 சரியாடி கண்ணு சாரி சார் அப்ப இங்க என்ன வரும் 9 சரியாடா அடுத்து எதை இறக்கணும் நீங்க இந்த 3 இறக்கணும் எதை இறக்கணும் 3 இறக்கணும் 93 இப்போ இங்க கழித்தல் போட்டுக்கோமா அப்ப இங்க கழித்தல் போட்டு என்ன பண்ணோம் ரவுண்ட் பண்ணனும் அப்படினா என்ன அர்த்தம் இந்த ரெண்டையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் பெருக்குறோம்னு அர்த்தம் அப்ப 2 2 4 0 4 ன்னு போட்டுக்கிட்டீனாலும் தப்பு கிடையாது சரியாடா கண்ணா என்ன பண்ணிக்கலாம் 0 4 ன்னு கூட போட்டுக்கலாம் அப்ப 93ல 4 போணும் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 9 இந்த இடத்துல என்ன இருக்கு 8 89 சரியாடி கண்ணா அடுத்தது 89னா இங்க என்னது கழித்தல் இத மறக்கவே மறக்காத கரெக்ட்டா தொடக்கத்துல இது இப்படி செஞ்சு பழகுனீனா கரெக்ட்டா வந்துரும் சரியாடி கண்ணா அப்ப இங்க என்ன வரும் 8 8 பெருக்கல் 10 80 சரியாடி கண்ணா அடுத்தது நீங்க பேனால பென்சில போடும்போது ஈஸியா இருக்குங்கனே நான் இந்த எலக்ட்ரானிக் போர்டுல எழுதறனால எனக்கு டைம் எடுக்குது அப்ப இங்க என்ன வரும் 9 இங்க என்ன அடி கண்ணா வரும் 9 அடுத்து என்ன இறக்கணும் நீ இந்த 2 இறக்கணும் எதை இறக்கணும் 2 இறக்கணும் அப்ப என்ன வரும்ங்க 92 அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் கழித்தல் போட்டு ரவுண்ட் பண்ணனும் இந்த 8ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்னது 8 2 16 இப்ப இத என்ன பண்ணனும் கழிக்கணும் 92ல 16 போகணும் அப்ப இங்க என்ன வரும் 6 இங்க என்ன வரும் 7 9ல 1 9 இங்க இருந்து இதாவனால 8 8ல 1 போச்சுனா
ஏழு, 76. அடுத்தது அப்ப இது என்னது கழித்தல். அப்ப என்ன வரணும் இங்க ஏழு. ஏழு பெருக்கல் பத்து என்ன அடிக்கணும் எழுபது. சரி அடிக்கணும். அப்ப இதை என்ன பண்ணணும் நீ மறுபடி கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்குது ஆறு. சரியா கழிச்சா என்ன கிடைக்குது ஆறு. அடுத்தது எந்த எண்ணெய் இறக்கிக்கணும் இங்க ஒன்னு இருக்குது. இங்க என்ன எண்ணெய் இருக்குது ஒன்னு இருக்குது. சரியா டாக்கனா இந்த ஒன்ன என்ன பண்ணிக்கணும் நீங்க இறக்கிக்கணும். ரைட்டா இங்க என்ன பண்ணிக்கணும் இறக்கிக்கணும். அப்ப இங்க என்னது மைனஸ் போட்டு இங்க என்ன பண்ணிக்கணும் ரவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப மேல இருக்கிற நம்பரை நீ என்ன பண்ணணும் பெருக்கணும். இங்க என்ன நம்பர் இருந்துச்சு ஏழு. அப்ப ஏழு ரெண்டு என்னது பதினாலு. ஏழு ரெண்டு என்னது பதினாலு. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் நீங்க பதினால போட்டு கழிக்கணும். பதினால போட்டு என்ன பண்ணணும் நீங்க கழிக்கணும். சரியாடிக்கண்ண பதினால கழிச்சோம்னா என்ன வருது நாப்பத்தி ஏழு. அடுத்த என்னது கழித்தல். அப்ப இங்க என்ன வரும் நாற்பது. இங்க என்ன அடிக்கணும் வரும் நாற்பது. சரியா அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும் ஏழு. இந்த நாற்பதுன்னு போடுறதுக்கு மேல என்ன போட்டிருக்கணும் நாலு. புரியுதா இதுல சேர்னா இப்ப நாலு பெருக்கல் பத்து என்ன வந்துச்சுங்க நாற்பது. இங்க என்னன்னு வந்துச்சு நாலு பெருக்கல் பத்து என்னன்னு வந்துச்சு நாற்பது. புரியுதாடாக்கண்ணா நாற்பத்தி ஏழு கழித்தல் நாற்பது மீதி என்ன வந்துச்சு ஏழு அப்படின்னு வந்துச்சு. சரியாடாக்கண்ணா இப்ப இங்க மேல நம்பர் வந்திருக்குதா இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன ஒன்பது ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஏழு புள்ளி நாலு. புரியுதாடிக்கண்ணே புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா. இப்ப கால்குலேட்டர்ல கரெக்டான்னு பாத்துரலாமா நம்ம என்ன நம்பர் கொடுத்தீங்க நீங்க ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்னு வகுத்தல் நூத்தி ரெண்டு. சரியாடாக்கண்ணா இப்ப இங்க வந்துருச்சா கரெக்டா வந்திருக்கா பாருங்க ஒன்பது ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஏழு புள்ளி நாலு வந்துருச்சா அடிக்கண்ணு. புரியுதாடாக்கண்ணா எப்படின்னு. அதனால கொஞ்சம் பொறுமையா கரெக்டா போடுங்க ரைட்டா. அதுல வந்து அந்த நேர் நேரா வரல அப்படின்னாங்க நிறைய பேரு. அதனாலதான் இப்ப இந்த நேர் நேரா இறக்கி காட்டியிருக்கிறேன். இது போர்டு வந்து கொஞ்சம் பத்த மாட்டேன் எனக்கு. அதனால நான் கொஞ்சம் இறக்கி காட்டியிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா பார்த்து செய்யுங்க சரியா டாக்கண்ணா. இப்ப நல்லா கவனிங்க நீங்க. இன்னும் ஒரு கணக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏழு எட்டு ஒன்பது ஆறு ஏழு மூணு டிவைடட் பை என்ன போடுங்க நூத்தி மூணு. ட்ரை பண்ணி பாருங்க கண்ணு சரியா. இப்ப இது எதுக்குன்னா நல்ல எவ்வளவு பெரிய டிஜிட்னாலும் எவ்வளவு பெரிய இலக்கங்கள் கொடுத்தாலும் நம்மளால இந்த முறையில செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணு இது கரெக்டா மொதல் டென் இந்த இடம் வந்து டென். அடுத்த என்னது இது மல்டிப்ளைட் பை இங்க ரெண்டா இருந்தா ரெண்டு மூணா இருந்தா மூணு. அது மாதிரி மல்டிப்ளை பண்றதுதான் இந்த ரவுண்ட் மணி இருக்கிறது வேற ஒன்னும் கிடையாது. சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ்க்காக இதை பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போறவங்க கடகடன் பண்ணி பாருங்க சரியாடா கண்ணா. வெரி குட் தேங்க்யூ.